Hello friends, welcome back to my channel. Inaiku Ennasamayal. Innaiku tin to school ku ponadhukku apprama enoda day eppadi irukum appingiradhu dhaan video edukalam appdi nenacha. Innaiku Friday avalku tiffin box la pack paniyaachu. Innaiku noodles dhaan panna. Ena Friday eppume na solluva fun day. Kolandhaigalukku pidicha mari samaikalam appdi eppume solluva. So innaiku vandu tin to noodles dhaan keta. Adnala engalukku lunch seiyala. Mostly or 80% vandu tin to lunch seiyumbode adliye engalukku lunch vara mari paathuppen. Illana ava kelambunadume tak takku or half an hour la mudikkira mari paathuppen. Innaiku tin to noodles pack pannadanaala engalukku different and special ஏதாவது பண்ணலாம் அப்படி நினைச்சேன் திடீர்னு பிரியாணி சாப்பிடணும் ஆசை வந்தது அது மட்டும் இல்ல இன்னைக்கு இங்கிலீஷ் சேனலுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் நினைச்சேன் அப்ப நமக்கு ஈஸியா இருக்குது வந்து பிரியாணி தான் சோ பிரியாணி தான் சமைக்க போறேன் கூடவே இங்கிலீஷ் சேனலுக்கு ரெசிபி என்ன எடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா அல்ஃபா ஹாம் சிக்கன் அண்ட் இன்னொன்னு thank you so much ஒரு ரெசிபி வீடியோ போட்டேன் ஷாஹி துக்குடா நான் அந்த ஷார்ட்ஸ்லயே சொல்லிருப்பேன் ஒரு 3-4 வீடியோஸ் அப்புறமா எனக்கு வந்து 1 lakh subscribers reach ஆயிடும் நினைக்கிறேன்னு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எனக்கு என்ன சொல்றதே தெரியல அவ்வளோ ஹாப்பி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் 1 lakh வரணும்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சி சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணீங்களான்னு கூட எனக்கு தெரியல சீரியஸ்லி நான் அது கேட்டேங்கிறதுனால அக்கா உங்களுக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் வந்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் இருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிஜமாவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது அதனால இனிமேல் ரெகுலராக அதில் வந்து ரெசிபி வீடியோஸ் போடணுன்னு இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து ப்ராமிஸ் ஸோ அதுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் இன் டு ஸ்கூலுக்கு போனதுமே நான் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கலஞ்சிருக்கும்ல பெட் ரெடி பண்ணுறது அப்புறம் அவள் வந்து ரெடியாகி போயிருப்பா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் மோஸ்ட்லி நைட் இல்லைன்னா இந்த டைம் வந்து அந்த வேலையை பண்ணுவேன் சிக்கு தூங்கிட்டு இருக்கான் அதனால சைலண்ட்டாக ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி நான் போடுறேன் உங்களுக்கு ஓகே இந்த ரூம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்து அந்த ரூம் போய் ஒதுக்கிடலாம் சிக்கு வந்து முடிச்சிட்டேன் ஆக்சுவலி சிக்குக்கு வந்து 2 மாதம் முடிஞ்சிருச்சு அதனாலேயே என்னன்னு தெரியல அவனோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து மாறிட்டுருக்கு இல்லைனா மோஸ்ட்லி மார்னிங் தூங்கும்போது ஒரு 1-1.5 hours வந்து கண்டினியூஸாக தூங்குவான் இப்போலாம் 1/2 hour தூங்குறதே பெரிய விஷயம் டக்குன்னு முடிச்சிருவான் திரும்பவும் கொஞ்சம் நேரம் அப்படியே முடிச்சிருந்துட்டு அப்புறம் ஃபீட் பண்ணமோ திரும்பவும் கொஞ்சம் ஒரு 1/2 hour இப்படி பிரேக் பண்ணி தான் தூங்குறான் அதான் மேபி ஒவ்வொரு மந்த் போக போக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குமா இருக்கும் 60 days ஆச்சுன்னா உடனே ஆமாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த இருக்கும் சேஞ்ச் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு அந் அப்புறம் ஏன் சொல்கிறாங்க 3 மாதத்தில் வந்து தலை நிற்கும் 6 மாதத்தில் உட்காரும் இன்றைக்கி வந்து மாமாத் எக்ப்ளஸ் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் போட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன் இது வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே ரிவ்யூக்கு அனுப்பியிருந்தாங்க நான் இப்போ வந்து ஒரு 1.5 months இது வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் ட்ரை பண்ணதை வச்சு என்ன ஃபீட்பேக் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக் எக் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் ப்ரோட்டீன் ரிச் அண்ட் பயோட்டின் ரிச் கூட ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கிறதுக்கு வந்து எக் வந்து ஒரு ரொம்ப மேஜரான ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்லுவேன் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஹேர் பேக்லாம் போடும்போது எக் வந்து அப்ளை பண்ணுறது வந்து வழக்கம் பட் சில பேருக்கு வந்து எக் ஸ்மெல் எல்லாம் பிடிக்காது அது வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்ல ஆப்ஷன் ஏன்னா இதில் வந்து அந்த நேச்சுரலாகவே அந்த இன்க்ரீடியன்ட் இருக்கிறதுனால ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி எக் ப்ரோட்டீன் அண்ட் கொலாஜன் இருக்கிறதுனால ரொம்ப ஜென்டலாக வந்து ஹேரை கிளென்ஸ் பண்ணுது அண்ட் ரொம்ப ஷைனி ஆகுது அது வந்து நான் நோட் பண்ணேன் அண்ட் இதில் எக் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணும் டேமேஜ்ட் ஹேரை வந்து ரிப்பேர் பண்ணும் அதுக்கப்புறமா பிரேக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேருந்து வந்து பாதுகாக்கும் அண்ட் கொலாஜன் நான் சொன்ன மாதிரி ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால ஹேர் தின்னிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணும் கெரட்டின் இருக்குது கெரட்டின் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஹேருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ கெரட்டின் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுறது எதுக்காகனா ஹேர் பிரேக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த இன்க்ரீடியண்ட்டும் இருக்கு அண்ட் மோர் ஓவர் இது எல்லாமே வந்து மேட் சேஃப் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட் அண்ட் எல்லா ஹேர் டைப்ஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமாக சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீயும் கூட அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே நைக்கா அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்குது அது போக மாமாத் ஆப் அண்ட் வெப்சைட்டில் கூட அவைலபிளாக இருக்குது எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் மாமாத் ஆப் அண்ட் வெப்சைட்டில் நம்மளோட கூப்பன் கோட் sunitha2022 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக 20% ஆஃப் கிடைக்கும் அண்ட் ஆப் வந்து இப்போ iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் ரெண்டு பேத்துக்குமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதில் வந்து சைன் இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் ஏர்லி ஆக்சஸ் எல்லாமே கிடைக்கும் ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரியும் அண்ட் மோர் ஓவர் மாமாத் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து ஒரு ட்ரீயை வந்து பிளான்
பண்ணுவாங்க. பை 2025 1 மில்லியன் ட்ரீஸ் பிளான் பண்ணுங்கிறது தான் அவங்களோட ஆம்பிஷன். அது ஆக்சுவலி நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹேர் மாஸ்க்கான, அதாவது இப்போ நம்ம எக் மாஸ்க் எல்லாம் தனியாக அப்ளை பண்ண முடியாது, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ஸ்மெல்லும் வந்து இப்போ சில பேருக்கு இந்த டவுட் வரலாம், எக் இருக்கிறதுனால நல்லா இருக்காதோ அப்படின்லாம். ரொம்ப மைல்டாக ஜென்டிலான ஒரு ஸ்மெல் தான், கிளென்ஸ் பண்ணுறது ஜென்டிலாக இருக்குது. இப்போ இந்த ரூமும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். உள்ளே போய் ஏதோ திருட்டு வேலை பண்ணிட்டு வரான் நினைக்கிறேன் பாருங்கள். இல்லை ஒரு மாதிரி முழிக்கிறான். எதுக்குடா முழிக்கிற? இப்போ கிளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் சமைக்கிறது தான். ஸோ சமைச்சிட்டோன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா நான் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் பண்ணலாம், சிக்கோட ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே பக்கத்தில் வேலை நடந்துட்டுருக்கு, ஸோ அந்த ட்ரில்லிங் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்ருக்கு. ஸோ ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சுன்னா சாரி. அண்ட் இந்த இது செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் பற்றி இதுக்கு முன்னாடியே நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு. இது வந்து ஒமேகா எக்ஸ்க்ளூசிவில் கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் வாங்கினது. அதாவது இந்த மெஷர்மெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும், அப்புறம் இத்தனை ட்ரா ஒரு சைட் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினது. ஆக்சுவலி விட்டுன்னு அது எனக்கு தெரியாது, இவங்க தான் சொன்னாங்க அதெல்லாம். ஸோ எனக்கு அது புரிய, எனக்கு அது எவ்வளோ பண்ணாலுமே அது ஞாபகம் இருக்காது. ஸோ இது சென்டிமீட்டர்ஸ் ஃபீட் எது வேணா சொல்லலாம். ஓகே, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒமேகா போயிருந்தப்ப சொல்லியிருந்தேன், அவங்க வந்து புதுசாக ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. எது வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அதாவது கிச்சன் கேபினட்ஸ்லேருந்து என்ன கேபினட்ஸ் வேணுமோ, இல்லை அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கிச்சன் ஆர்கனைசர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ, இல்லை ஏதாவது பிரிண்ட் பண்ணி நேம் ஏதாவது வேர்டிங்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வேணும், இல்லை ஃபோட்டோஸ் ஏதாவது பிரிண்ட் பண்ணோன்னா எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி அவங்க வந்து ஆர்டர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ கிச்சனில் சேம் தீம் நமக்கு வேணும், இல்லை ஏதாவது ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரே செட் ஆஃப் தீமில் வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஒரு ஐடியா அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம வந்து செஸ்ட் ஆஃப் ட்ராய்ஸ் செஞ்சு தருவாங்களான்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு. அவங்ககிட்டே கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த டைமென்ஷன்ஸ் வேணும், இத்தனை ட்ராஸ் வேணும் அப்படின்னு சொன்னப்போ அழகாக அதை கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா உங்கள் பேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா. பட் என்னென்னா கொஞ்சம் டைம் ஆகும், அவங்க வந்து இன்னும் ட்ரையல் ஃபேஸில் தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிப்பாங்க அந்த அண்ணா. ஸோ அதனால எல்லாமே இன்னுமே வந்து ட்ரையல் ஃபேஸில் இருக்குது, எவ்வளோ நாள் நல்லா இருக்குது அப்படின்லாம் பார்க்குற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும், உங்கள் வீட்டில் ஏதாவது கிச்சன் கேபினட்ஸ் இல்லை கபோர்ட்ஸ் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நான் இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செய்யும் போதே டிண்ட் வந்து எனக்கு ஒரு சைடு, சிக்குக்கு ஒரு சைடு வேணும் அப்படின்னு கேட்டதா. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக சிக்குக்கு, இந்த சைடு ஃபுல்லாக டிண்ட்டுக்கு. மேலே தான் வந்து டிண்ட்டோட ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் அவள் வந்ததுமே வைக்கிறது. அப்புறம் அவள் டான்ஸ் கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற ஹேட்டு ஸ்டிக்கெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ட்ராவில் வந்து சிக்கோட அந்த கேரி நெஸ்ட் இருக்கும்ல, அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததில் வந்து ஐயோ எல்லாமே நாங்கள் கரெக்டாக அடுக்கி தான் வச்சுருந்தேன், இப்போ கச்சா மச்சான் இருக்குது. சிக்கு பரவாயில்ல, எல்லாமே எப்பவுமே ஆர்கனைஸ்டா இருக்கு. அதுல இது வந்து சிக்கோட பெரிய சைஸ் ட்ரெஸ் எல்லாமே அந்த ரூம்ல வந்து அவன் டெய்லி ரெகுலரா போடுற ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப பெரிய சைஸ், அதனால இங்க வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்த ட்ரா பாத்தீங்கன்னா சிக்கோட டாய்ஸ். இன்னும் விளையாட ஆரம்பிக்கல, பட் இவ்வளோ நாள் அவனை கிஃப்ட் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது சிக்கோட இன்னும் பெரிய சைஸ் ட்ரெஸ்ஸு, என்னோடய பிரெஸ் பம்ப் அதெல்லாம் வச்சுருக்கேன். அண்ட் பிரெஸ் பம்ப் பற்றி கேட்டிருந்தீங்க, நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸே வரல, அதனால தான் நான் அதோடய ரிவ்யூ ஷேர் பண்ணல. ஸோ நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் இப்போ ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டிண்ட்டு பிறக்கும் போது இந்த டைம் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, பட் ஸ்டில் இன்னும் போக போக எனக்கு எப்பயாவது நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எப்பயாவது ரிவ்யூ ஷேர் பண்ணும், கரெக்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கடைசி ரேக்கில் வந்து வெளியில் போகும்போது கொண்டு போக வேண்டிய பேகு பாஞ்சோ அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி சிக்குக்கு வைக்கிறது, நான் தூக்கிட்டு போகிற பேகு. அடுத்தது டிண்ட்டோட ட்ரா. ஃபர்ஸ்ட் வந்து அவளோட பேக், இந்த குட்டி குட்டி பேக்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுருக்கோம். அடுத்தது டிண்ட்டோட ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாமே, அவளோட கோம்பு, ஹெட் பேண்டு, அப்புறம் இந்த ரெண்டு ஆர்கனைசர்ஸ் நான் காமிச்சிருப்பேன்ல அமேசானில் வாங்கினது, ஸோ அது ரெண்டுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவளோட திங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அடுத்தது டிண்ட்டோட லஞ்ச் பேக்கு, அவளோட எக்ஸ்ட்ரா கேப்பு, அப்புறம் என்னோடய கிளச் ஒரு ரெண்டு வச்சுருக்கேன். அடுத்தது டிண்ட்டோட கலர் பென்சில் செட்ஸ் இருக்கும்ல, ஃபுல்லாகவே அதுதான், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பெருசு இருக்கும்ல அது வச்சுருக்கா.
அடுத்த ட்ரா காலியாக தான் இருக்குது. ஸோ இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸ் அண்ட் பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து பேஸ்டல் கலர்ஸ் பிடிக்குங்கிறதால நான் இந்த தீம் சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு கார்ட்டூன் வேணும் இல்லை கேலக்ஸி மாதிரி எதுனாலுமே அவங்க வந்து ஏன்னா எங்களுக்குமே ஐடியா ஷேர் பண்ணாங்க, அதை வச்சு நான் சொல்கிறேன். பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது அண்ட் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவே ஒரு டெக்கார் பீஸ் மாதிரியும் இருக்குது, ரொம்பவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் தலையெல்லாம் வாரிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஹேண்டில்ஸும் வந்து நல்ல சூப்பரான குவாலிட்டி. இது ரெண்டு ஸ்பேர் வேறு கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ வர்த்தான ஒரு பை. இப்போ வந்து சிக்கு வந்து முழிச்சிட்டான், அதனால் வந்து சுனி அங்கே போயிட்டான். ஸோ இப்போ வந்து வதக்கிற வேலை நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபீட் பண்ணிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு பிளாக் காஃபியும் குடிக்கணும், பிளாக் டீயும் குடிக்கணும். அவளுக்கு வந்து பிளாக் காஃபி, எனக்கு வந்து பிளாக் டீ. ஸோ இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அவளுக்குள்ள வந்துடுவான், வேலையை முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் அப்புறம் பிரியாணிக்கு தேவையான பட்டை அதெல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் போட்டு வதக்கி முடிச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி லிட் வச்சு க்ளோஸ் பண்ண சொன்னான். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் டீயும் போட்டுடலாம், காஃபியும் போட்டுடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சுனி வந்துடுவா. ஃபேனை பார்த்து சிரிக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன சிக்கு அது? சிக்குமா என்னடி தங்கும் அது? ஓ ஃபேன் சுத்துதாடி தங்கும். சமைக்க ஸ்டார்ட் பண்ண உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். சரி வெங்காயம் மட்டும் போட்டுட்டு வந்துட்டு ஃபீட் பண்ணியாச்சு. அவன் எப்ப அழுவான்னு ஒருத்தி வெயிட் பண்ணிட்டான். உடனே சிப்ஸ் தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டான். எனக்கு பசி எடுத்துருச்சு. நல்லா சரி சிப்ஸும் அவங்க வந்து பிளாக் காஃபி கேட்டும் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு சமைக்க போகிறேன். ஆக்சுவலி இது மாதிரி ஷூட் இருக்கிறப்ப என்னன்னா மோஸ்ட்லி இப்போ அப்படி தான் நம்ம போடுவோம், ஃபீடிங் ஃப்ரெண்ட்லி ட்ரெஸ்ஸாக போட்டுப்பேன். இப்போ ஒரு சில வீடியோஸில் நிறைய பேர் ட்ரெஸ் எங்கே வாங்கினேன் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. போன ஷார்ட்ஸில் போட்டிருந்தது வந்து மீஷோவில், நான் இருக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது, பட் இருந்துச்சு. நான் லிங்க் வந்து பின்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இது வந்து பவிசா போட்டிக் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து. ஸோ முடிஞ்ச அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நான் வந்து டேக் பண்ணுறேன். இப்போ ராம் வந்து சிக்கன் வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ இப்போ தான் வந்து சாப்பிட்ருக்கான் போல் அதனால நல்லா தூங்குறேன் இல்லைனா கவர் சவுண்டு கேட்டு அடுத்த செகண்ட் ஓடி வந்துடுவான் இப்போ ராம் வந்து சிக்கன் வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ இப்போ தான் வந்து சாப்பிட்ருக்கான் போல் அதனால நல்லா தூங்குறேன் இல்லைனா கவர் சவுண்டு கேட்டு அடுத்த செகண்ட் ஓடி வந்துடுவான் இப்போ ராம் வந்து சிக்கன் வேக வச்சு வச்சுட்டேன் ஸோ இப்போ தான் வந்து சாப்பிட்ருக்கான் போல் அதனால நல்லா தூங்குறேன் இ
பிரியாணி வந்து தம் போட்டு வச்சிருக்கேன் நல்ல லோ ஃப்ளேம்ல இன்னொரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் சோ லஞ்சும் ரெடி லஞ்சுக்கு வந்து பிரியாணியும் பச்சடி மட்டும்தான் சாப்பிட போகிறோம் இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆனால்தான் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் அதனால நல்லா பொறுமையாக மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நம்ம பேக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் டின்னருக்கு சாப்பிடலாம் ஸோ அதுக்கு இங்கே மசாலாலாம் ரெடி பண்ணியிருக்கேன் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம் வருது
டேஸ்டா இருக்கும் போல. இன்னைக்கு ஆக்சுவலி நல்லா இருந்து நீ உசாரா டேஸ்ட் பண்ணிருப்பியே நடுலயே. நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸ்னேஹாலிக் அவங்க அம்மா எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ. அன்னைக்கு நான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் நிறைய நாள். அப்புறம் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் குக் பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்டாக 1 week ஆச்சுல லாஸ்ட் சண்டே. அன்னைக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை, இன்னமும் கலரோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இவங்களுக்கு பிடிச்சது, பட் எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு டேஸ்டாக இருக்கு. என்னோட ஒரு நல்ல பீஸ் வந்து இது இல்லையே, ஒன்று இருந்துச்சு அது இப்படி திருப்பி போட்டதான் இருந்துச்சு, ஆனால் இல்லை எஸ்ஏ சரியானம்மா. சூப்பராக பறக்கும் பாரு, ஒரே பீஸ் பீஸாக வருது. பறக்கறியே பிரியாணினாவே பயங்கர டெம்பிங்காக தான் இருக்கும்ல. என்ன பண்ணுற திட்டத்தம்மா, உனக்கு பீஸ் எடுத்துக்கியா? திமுறது அவனை கொடுத்தேன் பாரு. சாப்பிடுவோமா? டைம் வந்து 2 ஆக போகுது. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா அந்த மேரினேஷன் முடிச்சுட்டு இவங்க வந்து டின்டுவை பிக்கப் பண்ண போயிடுவாங்க. நாளைக்கு டின்டு வந்து ட்ரிப் போறா ஸ்கூல்ல, அதனால பயங்கர எக்ஸைட்டடா இருக்கா. சரி, ஓ இன்னைக்கா நாளைக்கா? இன்னைக்கு. ஓகேனா அவளுக்கு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா யூஸ்வலா லேஸ் இல்லை நார்மலா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்தனுப்ப மாட்டோம் ஸ்கூலுக்கு. பட் இப்படி ட்ரிப் போகும்போது மட்டும்தான் நம்ம வந்து பஸ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு. அதனால என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட லேஸ் பேக்கெட் வாங்கிக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏதாவது சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஸோ இன்றைக்கி விலாக் அவ்வளோதான், ஏன்னா இதுக்கப்புறம் எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் இதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் சேனல் ரெசிபி மட்டும்தான் எடுக்க போகிறோம், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. இப்படி தான் எங்களோட டே போகும். முக்கியமாக சொல்லணும்னா இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ பண்ண முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போது சிக்குவை பார்த்துக்கிறது எல்லாமே அவங்க தான். இல்லை நான் சிக்கு கிட்ட ஃபீட் பண்ண போகிறேன் அவன் முழிச்சிருக்கான் அப்படின்னா கிச்சனில் வந்து குட்டி குட்டி ஹெல்ப் ஏதாவது கேட்டேன்னா கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஸோ எல்லாருமே இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் நிறைய விஷயங்கள் நம்ம நினச்சதை பண்ண முடியும். நீங்களும் உங்கள் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய ட்ரீம்ஸோடு இருப்பீங்க. அண்ட் இப்போ ஞாபகம் வருது, ராமோட ஜாப் அப்டேட் பற்றி கேட்டிருந்தீங்க, அதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தால் மறந்துட்டேன். ஏன்னா ஜாப் இல்லைங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கறையாக கேட்குறீங்க என்ன ஆச்சு அண்ணாக்கு வேலை கிடச்சிதான்னு. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து இவங்க 2-3 கம்பெனி அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் த்ரூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து டெலிவரி அது எல்லாமே வந்தது, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்புறம் நாங்களே வந்து டிசைட் பண்ணிட்டோம், டெலிவரி எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நான் வந்து அவங்களுக்கு டிபெண்ட் ஆகிட்டேன். மீன்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வந்து வீடியோ எடுக்கிறது எடிட்டிங் எல்லாமே இப்போ அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ பேபியை வச்சுட்டு என்னால் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிறோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி பண்ணுறோம். அந்த வகையில் பார்க்கும்போது நாங்கள் நிறைய காஸ்ட் கட்டிங்கும் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நாங்களே எல்லா வேலையும் வந்து பிரித்து பண்ணுறதுனால எங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது. எனக்கு காட்ஸ் கிரேஸ், சீரியஸாக சொல்லணும்னா யூடியூப்பில் ஃபினான்ஷியலாக எங்களால் ஸ்டேபிளாகவும் இருக்கும் இப்போதைக்கு. ஆனாலும் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டன்ட் கிடையாது. யூடியூப்னு இல்லை, இப்போ ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்லையும் ஒர்க் பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் கிடையாது, அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கேயும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யூடியூபை நம்பியும் ஃபுல்லாகவே இருக்க முடியாது. அதனால் நாங்கள் சைட்டில் வந்து ஒரு பிஸ்னஸும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு நிறைய பிரெயின் ஸ்ட்ராமிங் செஷன் தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். க்ளவுட் கிச்சன் ஓப்பன் பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஃபார்மிங் பண்ணி அதிலிருந்து ஏதாவது ப்ரொடியூஸ் எடுத்து சேல் பண்ணலாமா, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓடிட்டுருக்கு. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ஏன்னா எதுலேயுமே இறங்கும்போது தெரியாமல் இறங்கக்கூடாது, நிறைய அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாரோட விஷயஸோடையும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இப்போதைக்கு இதுதான் அப்டேட், அது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு இது வரைக்குமே. குட்டி குட்டி ஸ்கூல்லேருந்து வந்துட்டா, ஏன் லேட்டு பாப்பா? ஆ என்ன சொல்லு குட்டி, அது தனவு கொடுத்தானா? சரி அம்மா படிக்கிறேன். கார்னிவல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். டியர் அங்கிள் அண்ட் ஆண்டி, இந்த பாரு எவ்வளோ டால் ஆயிட்டான்ல. அம்மா எடுத்துக்கிறேன். டின்ட்டு வந்து ஆல்பன் லீபே வாங்கியிருக்கா, லாலிபாப். இது வந்து அசார்ட்டட் பேக் போல், ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கறதுக்கு. அடுத்து இஞ்சி காலி, இஞ்சி இல்லை மொத்தத்துலேயும் வெஜிடபிள்ஸே காலி, ஆனால் இஞ்சி டீக்கு மட்டும் இஞ்சி வந்துருச்சு கரெக்டாக. நீ சொல்லவே இல்லையே, நான் பொண்ணு தானே போவேன், நாங்கள் சிரிச்சிட்டு இருக்கேன் தனியாக. அப்புறம் நம்ம ஷேடோ குட்டிக்கு போன்ஸ். ஷேடோ இங்கே பாரு, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க.
இவ்வளவு நேரம் நானும் அவனும் பேசிட்டு இருந்தோம் தெரியுமா? ஷேடுக்கு ரெண்டா? ஓய் ஜாலியா பிச்சு கொடு, அவன் கேக்குறான். நிஜமாவே எனக்கு டைரி மில்க் வாங்கிட்டு வரலையா? பாப்பா நீ விளையாடாத பாப்பா, என்ன சொன்னியா பாப்பா? நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். இங்க வாங்கிட்டு வந்து காலி ஆச்சானே எனக்கு தெரியாது. அப்ப நான் வாங்கிட்டு வந்து நான் திட்டு வாங்குவேன். லூஸ் மாதிரி பண்ற பாப்பா, அவ்வளவு தூரம் போயிட்டு பாத்தீங்களா? எவ்வளவு திட்டுறாங்க பாத்தீங்க? இவங்க சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, நான் வீடியோல சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வராததோட இவங்க என்ன திட்ட வர செய்யறாங்க. எல்லாமே பதிவாயிருக்கு, ரெக்கார்ட் ஆயிருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன தெரியுமா, இவளுக்கு நம்ம வாங்கிட்டு வந்து திட்டு வாங்குவோம் தெரியுமா? அத வந்து வீடியோ எடுத்து ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கே வந்து காண்டாயிருந்தேன். ஒருத்தன் வாங்கிட்டு வரா, அவனையும் இப்படி திட்டுறாங்களே அப்படின்ட்டு. பாத்தீங்களா? நீ சொன்ன ஒருத்த பாவம் என் போன் குடுக்கறேன்னு, ஏடா எங்கடா என் போன் குலைச்சிட்டு இருக்கான். பொறுமை இழந்து குலைச்சிட்டு இருக்கான். அப்புறம் லேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றதுக்குன்னு ஒரு 4 பேக்கெட் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 4 லஞ்ச் இருக்கா? 4. அப்புறம் பனானா இருக்கு, ரஸ்க் இருக்கு டீ சாப்பிடுறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.